படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும், அதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை என்னென்னு தெரியுமா? காசை நான் சொல்லலை. அந்த குழந்தைய 3 வருடம், அது ஆம்பளை பையனோ பொட்ட பிள்ளையோ, வெறுமனையா 20 வயதிற்கு பிறகு அந்த பையன் குனிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு காலேஜ் முடிச்சுட்டு இனிமே என்னல இன்னும் சும்மாவே இருக்கிற பெற்றோருடைய மனசு மாறுது. ஏதாவது வேலைக்கு போ, ஒரு வேலையும் கிடைக்கல, கிடைக்கிற வேலை இவனுக்கு பிடிக்கல, சின்ன வேலைக்கோ போன்னு சொல்லும்போது அவனுக்கு பெற்றோர் மேலே வெறுப்பு கொடுது. ஆசையால் கல்வி கற்க வைக்கிற பெற்றோரே தயவு செய்து கவனமாக இருங்கள். உங்கள் ஆசைக்காக உங்கள் பிள்ளையை நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆசை இந்த குழந்தைக்கு உங்கள் மீது வெறுப்பைத்தான் கொண்டு வந்து விடுமே தவிர கடைசியில் பாசம் மிஞ்சியதாக உணராது. இதுவரைக்கும் சாப்பாடு போட்டலாம், இதுவரைக்கும் நீ என்னை கவனிச்சுக்கிட்டலாம், இன்னையும் கவனின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாகுது. கஷ்டமாக இருக்குது சார், வேலைக்கு போக மாட்டாங்க சார், அப்படி பண்ணுறான் சார், இப்படி பண்ணுறான் சார். அவனுடைய தேவை காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், அதற்கு அடுத்து அவனுடைய தேவை அதிகம். அதாவது ட்ரெஸ்ஸிங்கில் தொடங்கி அவனுடைய அன்றாட செலவுகள் வரைக்கும் உங்களுக்கும் கொடுக்க முடியாமல் தவங்குவீங்க, உங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகும். இந்த ரெண்டும் மீட் பண்ண முடியாத இடத்துல வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்கள். குயவனே குயவனே படை